டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். வார வாரம் படித்ததும் சுவைத்ததும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வாரமும் நாங்கள் இன்னுமோர் புத்தகத்தோடு உங்களை சந்திக்க இருக்கின்றோம். வாசகர்கள், நூல் பிரியர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு நூல்களை அறிமுகம் செய்வது வழமையாக உள்ளது. இந்த வாரமும் நாங்கள் ஒரு கவிதை நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பேராதனை பல்கலைக்கழக மாணவன் பில்வரசன் என்பவருடைய பசியுறு நிலம் என்ற கவிதை தொகுப்பை இன்று உங்களுக்காக அறிமுகம் செய்கின்றேன். இது அவருடைய கன்னி முயற்சி முதலாவது கவிதை தொகுப்பாக வெளிவந்திருக்கின்றது. இக்கவிதையில் வாசக கோணத்தில் நின்று பார்க்கும்போது பல பிரச்சனைகள் இருந்தாலும் உண்மையில் ஒரு கன்னி முயற்சி கவிதைகள் என்ற அடிப்படையில் மிக சிறந்த கவிதைகள் இக்கவிதையில் இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. பொதுவாக ஒரு கன்னி முயற்சியில் சிறந்த கவிதைகள் ஒன்று ரெண்டு அல்லது அரிதாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த தொகுப்பில் சிறந்த கவிதைகளாக சிலவற்றை அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு இந்த தொகுப்பில் இந்த கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த கவிதை தொகுப்பை உங்களிடம் அறிமுகம் செய்வதில் நான் பெருமை அடைகின்றேன், பெருமிதம் கொள்கின்றேன். பசியுறு நிலம் என்ற இந்த கவிதை தொகுப்பு ஜீவநதி வெளியீடாக வெளிவந்திருக்கின்றது. வெளிவந்து இன்று பல வாசகர்களிடம் சென்றடைந்த ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு வந்திருக்கின்றது. இதனை நீங்களும் வாசிக்க வேண்டும். பல கவிதைகள் இத்தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட 37 கவிதைகள் இந்த கவிதை தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. பல கவிதைகள் நல்ல கவிதைகள், சிறந்த கவிதைகள், சில கவிதைகள் ஏற்கனவே வாசித்தது போன்ற உணர்வுகளை தருகின்ற கவிதைகள் எல்லாமும் இணைந்த ஒரு கவிதை தொகுப்பாக இந்த கவிதையை நாங்கள் காண முடிகின்றது. அந்த அடிப்படையில் சில கவிதைகள் மனதை உருக்கும் கவிதைகளாக இருக்கின்றன, அல்லது சில கவிதைகள் எங்களுடைய உணர்வுகளோடு சேர்ந்த கவிதைகளாக எங்களுக்குள்ளே வந்து செல்வதை காண முடிகிறது. தந்தை பற்றி அவருடைய கவிதைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த கவிதையிலிருந்து இந்த கவிதை தொகுப்பை நாங்கள் அலசிக்கொண்டு செல்லலாம். பொதுவாக பிடித்த கவிதைகள் அல்லது சிறந்த கவிதைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்ற போது அந்த கவிதைகள் மீது உங்களுக்கு ஈர்ப்பு வருவது வழமையானது. அதுபோலவே இதில் இருக்கின்ற சில நல்ல கவிதைகளை உங்களுக்காக தருகின்றேன். அந்த கவிதைகளை நீங்கள் பார்த்து இந்த கவிதை நூலை நீங்கள் வாசிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த கவிதை நூலில் இருக்கின்ற சில சிரமங்களை அல்லது உங்களுக்கு இருக்கின்ற நல்ல அனுபவங்களை அல்லது நீங்கள் விமர்சனங்களை நூலாசிரியரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் பாவம் சுமத்தல் என்ற கவிதை, இது வளமையான ஒரு தந்தைக்குரிய கவிதையாக இருந்தாலும் அது சொல்ல வருகின்ற மொழியும் சொல்லிய விதமும் புதுமையாக இருக்கின்றதை பார்க்க முடிகிறது. அது ஒரு பழம்பெரும தொன்மை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ தொன்மத்தை எடுத்துக்கொண்டு அதனை தந்தையோடு பொருத்தி அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். பொதுவாக கிறிஸ்தவ தொன்மம் தந்தையோடு பொருத்தப்பட்டுத்தான் இருக்கும். இதை அவர் தன்னுடைய ஒரு சாதாரண தந்தைக்கு பொருத்தி அதை நிகழ்த்துகின்ற போது அந்த தொன்மமும் பெருமை அடைகிறது. அதேவேளை இந்த கவிதையும் ஒரு நல்ல கவிதையாக அனைவருக்கும் நெருங்கி வருகின்ற ஒரு கவிதையாக மாற்றம் பெற்றிருக்கிறது என்று தெரிகிறது. பாவம் சுமத்தல் என்ற கவிதை, அது மிக சிறிய கவிதையாக இருந்தாலும் நல்ல கவிதையாக இருப்பதை காண முடிகிறது. பிதாவே, பாரங்களை சுமப்பதற்கென்று சபிக்கப்பட்டவை உம் தோள்கள். தேங்காய், அரிசி, மரக்கறி என எல்லா மூடைகளும் உம் முதுகுக்கு தாகும். பனியில் உறைதலிலும் வெயிலில் உலர்தலிலும் விடுமுறைக்கு விண்ணப்பித்ததில்லை உம் தோள்கள். சிலுவை சுமந்த தேவகுமாரனை போல் இறுதி வரை கேட்கவே இல்லை தன் பாவங்களை சுமக்க சொல்லி பிள்ளைகளிடம். ஒரு சிறிய கவிதை, ஆனால் அதன் முடிவு மிக அருமையாக இருக்கிறது. எல்லா தந்தையர்களுக்கும் இது பொதுவானது. தந்தையர்கள் எப்போதுமே தம் பிள்ளைகளிடம் தம் பாவங்களை சுமக்குமாறு கேட்டதில்லை. அவர்கள் அந்த குடும்ப பாரத்தையும் தன்னுடைய பாரத்தையும் எல்லா பாரத்தையும் எல்லா காலங்களிலும் தமது முதுகுகளிலே சுமந்து கொண்டார்கள் என்பது முக்கியமானது. அதில் அவர் குறிப்பிட்டு கூறுகின்ற இந்த ஒப்புமை, தேவகுமாரன் கூட என் பாவங்களை சுமக்க வேண்டும் அல்ல சிலுவையை சுமப்பதற்காக எதிர்பார்த்தார் என்ற நிலைமையிலே, ஆனால் தந்தை, ஒரு சாதாரண தந்தை எப்போதுமே தன் பிள்ளைகளிடம் பாரத்தை சுமக்குமாறு எதிர்பார்த்ததில்லை என அவர் கூறுகின்ற போது உண்மையில் அந்த தந்தையினுடைய பெருமை அல்லது தந்தையினுடைய அந்த
கனம் பாரம் எங்கள் மீது ஏறிக்கொள்வது தெரிகிறது என்ற அடிப்படையில் இந்த பாவம் சுமத்தல் என்ற கவிதை உண்மையில் மிக நன்றான கவிதையாக இருப்பதை காண முடிகிறது. சாதாரணமாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய மாதிரியான அமைப்பில் அந்த கவிதை இருப்பது இன்னும் சிறப்பு என்று கூறலாம். அதைவிட இன்னும் ஒரு கவிதை அடுத்த பக்கத்துக்கு அடுத்த பக்கத்தில் இன்னும் ஒரு கவிதை வருகிறது. மாறுதல் என்ற தலைப்பில் இடம்பெறுகின்ற கவிதை. வெளிநாடு போன பின்பு அனைத்தும் மாறிவிடும் அல்லது அனைத்து நினைவுகளும் மாறிவிடும் என்ற அடிப்படையில் இந்த கவிதையை நாங்கள் காண முடிகின்றது. அந்த கவிதை வெளிநாடு போனவின் மாற்றம் பெறுகின்ற அமைப்பு பற்றி அந்த கவிதை எங்களுள்ளே வருகின்றது. வெளிநாட்டிலிருந்து பல நாள் கழித்து வீட்டுக்கு வருகின்ற அப்பாவை யாருக்கும் இன்னமும் அடையாளம் தெரியவில்லை. தாடி அடர்ந்து கண்கள் குளமாகி உருவம் சிதைந்து தன்னை தொலைத்து மீள் திரும்பும் வாழ்க்கையை புன்னகைத்தபடி எதிர்கொள்ளும் அப்பாவை வியப்புடன் வாசலோரமாய் ஒளித்து நின்று பார்க்கின்றோம். ஒரே பார்வையில் கண்டறிந்து வாலாட்டி காலடியில் போய் கொஞ்சி குலாவிக் கொண்டிருக்கிறது அயல் விட்டு நாய்க்குட்டி என்று சொல்கிறார். எங்களுக்காக தன் வாழ்க்கையை தொலைத்து வெளிநாடு சென்ற ஒரு தந்தை எவ்வாறு தன்னுடைய இருப்பை அல்லது தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டு வரும்போது எல்லோரும் அந்நியமாக பார்க்கின்ற போது அயல்விட்டு நாய்க்குட்டி உடனே கண்டுபிடித்து வாலாட்டி செல்கிறது என்று அவர் சொல்லும்போது உண்மையில் அது அருமையாக இருக்கிறது. அந்த படிமங்கள் ஒரு நினைவு, ஒரு காட்சி எல்லாமே ஒன்றிணையும் போது இந்த கவிதை ஒரு படிமை கவிதையாக மாறி உள்ளத்தை துளைப்பதை காண முடிகின்றது. இந்த வேளையிலே என்னமொன்றை குறிப்பிட்டாக வேண்டும். தற்போது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது கிளிநொச்சியின் பிரபலமான தமிழாசிரியை ஜீவரஞ்சினி அவர்கள் வீதி விபத்தின் காரணமாக தனது உயிரை இழந்திருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. யுத்த காலத்திலே பல்வேறு மாணவர்களுக்கும் சென்று பல்வேறு மாணவர்களிடம் சென்று தன்னுடைய கல்வி பணியை ஆற்றியவர், அயராது உழைத்தவர், சைக்கிளிலும் நடந்தும் சென்று தொடர்ச்சியாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்காக உழைத்தவர். அவர் இன்னும் உழைக்க வேண்டியிருந்தது. எங்களை போன்ற சிறிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர் செய்ய வேண்டிய பணி நிறையவே இருந்தது. இப்போது இந்த நிகழ்ச்சியின் இடையிலே அந்த துயர செய்தியை கேட்டு அதிர்ந்து போயிருக்கின்றோம். டான் தொலைக்காட்சி நேர்கள் சார்பிலும் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சார்பிலும் அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் வில்வர்சன் இந்த கவிதை தொகுப்புக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த மாறுதல் என்ற கவிதை தொகுப்பு இன்னும் ஓர் படிமத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றது என்று சொன்னேன். அதாவது அந்த தந்தை யாருக்காக உழைத்தாரோ அல்லது எந்த துன்பத்துக்காக அல்லது எந்த குடும்பத்துக்காக உழைத்தாரோ, யாருக்காக தன்னுடைய உடலை அதுவரை இருந்ததை விட்டு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நகர்ந்து சென்றாரோ, அல்லது தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய வாழ்க்கை காலத்தையும் தான் உழைத்த செல்வத்தையும் யாருக்காக விட்டு கொடுத்தாரோ, அவ்வளவத்தையும் அந்த விட்டு கொடுத்தவர்கள், அதன் பயனை அனுபவித்தவர்கள், அவர் யார் என்பதை அறியாதிருக்கின்ற போது மிக சாதாரண நாய்க்குட்டி ஒன்று அவருடைய துன்பத்தை அறிந்து அல்லது அவருடைய முகத்தை அறிந்து என்றோ செய்த அந்த நன்மையை எண்ணிக்கொண்டு ஓடிப்போய் நிற்கின்றது என்று சொல்லுகின்ற போது ஒரு வகையில் உயிர்கள் மீது ஒரு விதமான ஈர்ப்பும், அதேவேளை இந்த நன்றி மறத்தல் என்ற செய்கையை எப்போதும் தமிழ் பாரம்பரியத்தில் நீண்ட காலத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை உள்ளது என்பதையும் ஒரு முறை நினைவுபடுத்தி சென்று விடுகின்றது. உண்மையில் கவிஞனுக்கு உயிர்கள் மீதும் மிகச்சிறிய உயிர்கள் மீதும் அக்கறை இருக்கும். நீங்கள் ஆங்கில கவிஞர்கள் வெல்ட்மென் போன்றவர்களை பார்த்தால் உண்மையில் அவர்கள் ஒரு பனித்துளிக்காக சூரியனோடு சண்டை போட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிறிய புழுவுக்காக எந்த எல்லைக்கும் சென்று சண்டை பிடிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இப்படியான அவர்களுடைய அந்த வழியில் வந்த கவிதை பாரம்பரியம் அல்லது வசன கவிதை பாரம்பரியம் பாரதியர் ஊடாக தமிழுக்குள்ளே வந்து பின்னர் தமிழ் மரபிலே ஊன்றி நிலைத்த போது ஒரு கவிஞன் உயிர்கள் மீது கொள்ளுகின்ற அன்பு என்பது இந்த உலகம் உயிர்கள் மீது கொள்ளுகின்ற அன்பாக மாறிவிடுகின்றது. அந்த தன்மையை இந்த கவிதையிலே காண முடிகின்றது என்பது மகிழ்ச்சியாக உள்ளது. இல்லை, இந்த கவிதை இன்னும் ஒரு தளத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக ஒரு உணர்ச்சி உருவாகின்றது.
இன்னும் ஒரு இடத்திலே சுதந்திர பறவை என்ற ஒரு கவிதை அவருடைய இந்த தொகுப்பிலே வந்திருக்கின்றது. அது பேராசிரியர் நுகுமான் அவர்களின் நந்திக்கடலோரத்திலே என்ற கவிதையை ஞாபகப்படுத்துவது போன்ற ஒரு கவிதை. அந்த மொழிநடையும் இந்த மொழிநடையும் ஓரளவு நெருங்கி பெறுவது போல இருக்கின்றது. இது ஒரு விமர்சனம் சார்ந்த நிகழ்ச்சி அல்ல. இருந்தாலும் அந்த கவிதையினடை அவ்வாறு வந்திருக்கின்றது. அவர் படித்த பல்கலைக்கழகத்தின் தாக்கம் இங்கே ஊறியிருக்கலாம், அல்லது பல்கலைக்கழகத்தின் அந்த மொழிநடை அவர்களே வந்திருக்கலாம். இந்த அடிப்படையில் இது நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் கவிதை மிகவும் நன்றாகவே இருக்கின்றது. எங்கள் குருதிகள் சிந்தியும் உயிர்கொடை அளித்தும் எங்கள் இலட்சிய தேரினை இழுத்து வந்தோம். எங்கள் தேர் எங்கள் கொண்டாட்டம் கிடைத்திடும் இனி சுதந்திரம் என்று கொட்டி முழங்கினோம். 30 ஆண்டுகள் இழுத்த தேர் பயணம் முடிவதற்கிடையில் அச்சு முறிந்தது. இழுத்தவர்கள் சில பேர் கட்சி மாறினர், வேடிக்கை பார்த்தனர், நெருப்பு மூட்டினர். செங்குருதி சொட்ட இழுத்து வந்த தேர் கயிறறந்து நிற்கிறது, கைபிடிப்பார் யாரும் அன்றி என்று குறிப்பிடுகின்றார். இது தற்போது அல்லது ஒரு கால பகுதியில் தமிழர்களுடைய நிலைமையை ஓரளவுக்கு, அல்லது அவர்களுடைய அரசியல் போராட்டத்தை அல்லது ஆயுதம் சார்ந்த போராட்டத்தின் நிலைமையை உணர்த்துவது போன்ற ஒரு கவிதை. உண்மையில் ஈழத்திலிருந்து வருகின்ற கவிதைகளுக்கு இவ்வாறான கவிதைகள் கட்டாயம் வந்து செல்லும். ஏனென்றால் அது ஈழம் சார்ந்த ஒரு சமூகத்தை அல்லது ஈழம் சார்ந்திருக்கின்ற அந்த அரசியல் பின்புலத்தை விவரிக்கின்ற போது இவ்வாறான கவிதைகள் வரும். ஏனென்றால் இலக்கியங்கள் காலத்தை உணர்த்துபவைதான். அந்த அடிப்படையில் இந்த கவிதையை பார்க்கலாம். ஆனால் அது ஒரு கையறு நிலையில் எழுதப்பட்ட கவிதை போல இருந்தாலும் அந்த கவிதை சொல்லுகின்ற உண்மை உண்மையானது என்று குறிப்பிடலாம். அவர் முகவுரையில் தருவது போல அலங்காரங்கள் இருந்தாலும் அதற்குள் வருகின்ற அந்த உண்மை உண்மையானது என்பது போலவே இந்த கவிதையை நான் அதிலே அடையாளம் கண்டேன். இன்னும் ஒரு கவிதை, நீடூரிய சொற்கள் என்பது போல தேனூரிய சொற்கள் என வருகிறது. இது கிளிநொச்சி மாவட்ட பின்னணியில் ஏற்கனவே ஆசிரியர் குகவரன் அவர்களுடைய நீரூரிய சொற்கள் என்ற தொகுப்பு போலவே இது தேனூரிய சொற்கள் என்ற தொகுப்பு மாதிரி ஒரு தலைப்பை இட்டு இந்த கவிதையை எழுதுகின்றார். ஆனால் அது விலகி செல்கிறது பல இடங்களில், அவருடைய கவிதையோடு ஒத்து செல்வதில்லை. ஆனால் அதன் தலைப்பு மட்டும் அவ்வாறே வந்திருக்கின்றது என்பதால் அதை ஒரு முறை சுட்டி காட்டினேன். உண்மையில் இந்த கவிதைகள் அவ்வாறு சில கவிதைகள் இருந்தாலும் இது தருகின்ற உணர்ச்சிகள் புதிதாகத்தான் உள்ளது. நீங்கள் வாசிப்பதற்கு அது உங்களுக்கு எப்போதும் இடைஞ்சலாக இருக்காது என்று நான் நம்புகிறேன். இப்போதெல்லாம் பேச தொடங்குவது என்பதே பெரும் ஏற்பாடாகிவிட்டது. நேரில் சந்தித்தாலும் வணக்கம் தாண்டி வார்த்தைகள் நீள்வதில்லை. எப்படி சுகம், மிக்க நலம். இதற்கு அப்பால் ஒரு பிரபந்தத்தை படைக்கும் திராணி இல்லை எனக்கு. வார்த்தை நதியில் மூழ்கியும் மூச்சடங்கி தொலைந்தும் ஆழ்ந்து உரையாடுவதற்கு சிக்கவில்லை எந்த சொல்லும். பிறகென்ன, விடைபெறுகிறோம் என்றாய். விடைபெற்று சென்ற பிறகுதான் எங்கிருந்தோ மிதந்து வருகின்றன தேனூரிய சொற்கள். தற்காலத்தில் இருக்கின்ற நிலைமையை படம் பிடித்து காட்டுவது போல இந்த கவிதை அமைகிறது. பலரும் இப்போது பேசிக்கொள்வதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு பழைய காலத்தில் பேசுவதற்கென்றே எங்களிடம் திண்ணைகள் இருந்தன, பேசுவதற்கென்றே எங்களிடம் பாலங்கள் இருந்தன, பேசுவதற்கென்றே எங்களுக்கு பல இடங்கள் இருந்தன. எல்லா இடங்களிலும் பேசி கழித்த சமூகம் நாங்கள். இப்போது தொலைத்தொடர்பு, ஏனைய சிக்கல்கள், நேரமின்மை போன்ற பல காரணங்களால் நாங்கள் பேச்சையே மறந்துவிட்டோம். இவ்வாறான ஒரு சூழலில் எப்படி சுகம், மிக்க நலம் என்பதோடு இந்த பேச்சுவார்த்தை முடிந்து விடுவதையும் அதன் பிறகு இந்த விடைபெற்றலின் பின் இவரிடம் இதை பேசியிருக்கலாம் என்ற சிந்தனை தொடர்கள் மட்டுமே எங்களிடம் உள்ளன என்பதையும் ஒரு யதார்த்த பூர்வமாக சொல்லுகின்ற ஒரு கவிதையாக இந்த கவிதை அமைகின்றது. இவ்வாறு ஒரு யதார்த்தம், இந்த கால கள நிலைமை, ஒரு தந்தையின் சுமை என்று எல்லா பக்கமும் விரிந்து பல இடங்கள் தாண்டி எங்களோடு உணர்வு பூர்வமாக ஒன்றுகிற கவிதைகளும், சமூகம் சார்ந்து ஒன்றுகின்ற கவிதைகளும், அல்லது தனிநபர் சார்ந்து குழு சார்ந்து ஒன்றுகிற கவிதைகளையும் பல இடங்களில் பல முறையில் அவர் படைத்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த கவிதையை நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசிப்பதற்கு எந்த இடைஞ்சலும் தராத கவிதைகள் இந்த பசியுறு நிலம் என்ற வில்வரசனின் இந்த கவிதை தொகுப்பிலே இடம்பெறுகிறது. எனவே நீங்கள் அனைவரும் இதை வாசிக்க வேண்டும். இதனுடைய விமர்சனங்களை உங்கள் நேரம் தாண்டி கவிஞருக்கு எழுதினால் ஒரு நல்ல கவிஞரை ஈழத்திலே நாங்கள் இன்னும் ஒரு இடத்தில் சந்திக்க முடியும் என்பதை கேட்டு
மீண்டும் ஓர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.